ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆர்ஆர் குக்கிங் அண்ட் ஆர்ஆர் கிராஃப்ட். நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க? நாம் இன்றைக்கி ரொம்பவே ஈஸியாக ரவையில் எப்படி இடியப்பம் வைக்கிறதுன்னு செஞ்சு பார்க்கலாம். நாம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நீங்கள் வந்து இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்களா இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். இப்போ நான் வந்து ரவை கொஞ்சம் எடுத்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு எவ்வளோக்கு தேவையோ அந்த அளவுக்கு எடுத்துக்கொள்ளுங்க. இது சுடு தண்ணி. சுடு தண்ணியில் கொஞ்சமாக உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி எடுத்து வச்சுக்கிறேன். இப்போ வாங்க அதை எப்படி மிக்ஸ் பண்ணுறதுன்னு பார்த்துக்கொள்ளுவோம். இப்போ ரவையை ஒரு பிளேட்டில் போட்டுக்கொள்ளுங்க. போட்டுட்டு நாம் இப்போ இந்த எடுத்து வச்சுக்கிற சுடு தண்ணியை கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கொள்ளுவோம். இப்போ கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. ஃபஸ்ட்டுக்கு கொஞ்சமாக தண்ணியை ஊற்றிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பிறகு உங்களுக்கு தேவையாக இருந்தால் இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளலாம். இது வந்து நம்ம கோதுமைமா இடியப்பம் அரிசிமா இடியப்பம் அவிக்கிறாப்புல தான் இது ரவையில் இடியப்பம் அவிக்கிறது. இதுவுமே ரொம்பவே சாஃப்டாகிக்கும். நம்ம அவிக்கும் போது அவித்த உடனே சூட்டோட கொஞ்சமாக பிசு பிசுப்பு தன்மையாகிக்கும். ஆறின பிறோ கொஞ்சமாக ஆறின பிறோ நாங்கள் வளமையாக சாப்பிட்ற இடியப்பம் மாதிரியே இது ஈக்கும். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கொள்ளுங்கள். இது ரொம்பவே ஈஸி. நாம் ஒரு 10 மினிட்ஸ்லேயே நாம் இந்த இடியப்பம் அவிச்சு கொள்ளலாம். இப்போ இந்த மாதிரி தட்டையான கரண்டி எடுத்து அதை நல்லா அமத்தி அமத்தி மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க. நாங்கள் எவ்வளோக்கு இதை மிக்ஸ் பண்ணுறோமோ அவ்வளோக்கு இடியப்பம் சாஃப்டாக வரும். உங்களுக்கும் ஏதாச்சும் வீடியோ ஏதாச்சும் தேவையாக இருந்தால் ரெசிபி ஏதாச்சும் எனக்கிட்ட கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். என்ன ரெசிபி வேணுண்டு நான் வந்து அதை வந்து ஃப்யூச்சரில் போடுவேன். இப்போ எனக்கு கொஞ்சமாக ரவை தேவைப்படுது, நான் கொஞ்சமாக தூவிக்கொள்கிறேன். இப்போ அதையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கொள்ளுங்கள். இது உங்களுக்கு இப்படி பார்க்கும்போது தான் பிசு பிசுப்பு தன்மையாகிக்கும். இது வந்து நம்ம சுடு தண்ணியெல்லாம் வச்சு அவிக்கும் போது அவிச்செடுத்ததோடு இது ரொம்பவே சாஃப்டாகிடும். இப்போ நாம் வந்து இடியப்பத்தை புளிஞ்சு கொள்ளுவோம். இது தான் என்னோட இடியப்ப உரல், சின்ன கண்ணுள்ள உரல். இப்போ இதில் கொஞ்சமாக இடியப்பத்தை போட்டுக்கொள்ளுவோம். எனக்கிட்ட வந்து இடியப்பம் அவிக்கிற தட்டு வந்து பிளாஸ்டிக்கில் தான் இங்கிது. நான் இனி ஊருக்கு போய்த்து வரும்போது தான் இதை நான் வாங்கிட்டு வரணும். இது ஓலையில் உள்ளது. பனை ஓலையிலையும் பின்னி இதை வைப்பாங்க எங்களோட ஊரில். இப்போ இதில் கொஞ்சமாக சேர்த்துக்கொள்ளுங்கள். இப்போ சேர்த்துட்டு நம்ம இடியப்பம் புளிஞ்சு கொள்ளுவோம். இது வந்து கஷ்டமாகவே ஈக்காது. நாங்கள் புளியும் போது வளமையாக நாங்கள் அவிக்கிற இடியப்பம் மாதிரியே தான் இதுவும் ஈக்கும். இப்போ பாருங்கள் எவ்வளோ ஈஸியாக புளிப்படுதுண்டு. நான் இன்னொரு ஒரு தட்டுக்கும் அதே மாதிரி புளிஞ்சு காட்டுறேன். இப்படி பாருங்கள், இதே மாதிரி ஈக்கிற தட்டுக்கு எல்லாத்துக்குமே நம்ம புளிஞ்சு எடுத்துக்கொள்வோம். இப்போ நாம் இதை அவிக்கிறதுக்கு ரெடி பண்ணுவோம். இடியப்பம் அவிக்கிற சட்டியில் நான் தண்ணி கொதிக்க வச்சு மூடி போட்டுக்கிறேன். இப்போ இதில் நாம் இடியப்ப தட்டெல்லாம் அடுக்கி கொள்ளுவோம். இப்போ பாருங்கள், இதே மாதிரி அடுக்கி கொள்ளுங்கள் மிச்சம் இருக்கிற எல்லா இடியப்ப இதையும். இப்போ நாம் இதை மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் அப்படி நல்லா அவிச்சு கொள்ளுவோம். நான் 5 மினிட்ஸ் கழித்து உங்களுக்கு காட்டுறேன் அது எப்படி ஈக்குதுண்டு, பார்த்து பாருங்கள். இப்போ பாருங்கள், நம்ம மூடிட்டோம். ஒரு 5 மினிட்ஸ் கழித்து நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டுறேன். பாருங்கள் இதை எப்படி சூப்பராக அவிஞ்சிக்குதுண்டு. இதை நான் ஒரு பிளேட்க்கு மாற்றிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன் எப்படி ரிமூவ் அதை வந்து அந்த தட்டுலேருந்து எடுக்கும்போது எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருவதுன்னு பாருங்கள். இப்படி நம்ம தூக்கும் போதே வந்துடும். ஏண்டா நான் உங்கள்கிட்ட சொல்ல மறந்துட்டேன், இந்த தட்டில் நான் கொஞ்சமாக ஆயில் பூசிக்கிறேன். நீங்கள் வந்து கோதுமை இடியப்பம், இந்த கோதுமை இடியப்பம் அரிசிமா இடியப்பம் அவிக்கும் போது நீங்கள் என்ன தடவை தேவையில்லை, அது ஈஸியாக கலண்டு வந்துடும். ரவையில் நீங்கள் அவிக்கும் போது கொஞ்சமாக ஆயில் சேர்த்துக்கொள்ளுங்கள்.
இப்போ பாருங்கள் இது எவ்வளோ ஈஸியாக கலண்டு வருவதுண்டு. நான் சூடாகவே இதை வந்து கலட்டி கொள்கிறேன். உங்களுக்கு கொஞ்சமாக பிசு பிசுண்டு ஈக்கும், ஆறின பிறகு அது ஓகே ஆகிடும். உங்களுக்கு பிளாஸ்டிக் இதை வந்து எவ்வளோக்கு தவிர்த்து கொள்ளலுமோ அவ்வளோக்கு தவிர்த்து கொள்ளுங்கள். நானும் பிளாஸ்டிக் ரொம்ப யூஸ் பண்ண மாட்டேன். என்னட்டு இல்லை, நான் இனித்தான் இதெல்லாம் வாங்கணும். ஸ்டீலில் உள்ளது இப்போ பாருங்கள், நான் எல்லா ஐடியை பற்றியுமே கழட்டிட்டேன். இது செம்மையாக ரெடி ஆகிட்டுது. எவ்வளோ சாஃப்ட் ஆகிக்குதுன்னு பாருங்கள். நான் செஞ்ச இந்த ரவை இடியப்பம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னோட பேஜை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நான் உங்களை இன்னொரு ரெசிபி வீடியோவோட வந்து மீட் பண்ணுறேன். பை ஃப்ரெண்ட்ஸ், ஹேவ் அ நைஸ் டே.